வணக்கம் தமிழ் ஃபுட்கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை மாவை வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் டின்னராகவும் சாப்பிடக்கூடிய கோதுமை மாவு மசால் ரொட்டி பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கோதுமை மாவு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ அந்த மசால் ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாத்திரத்தில் ஒரு கப் கோதுமை மாவு, 2 டேபிள்ஸ்பூன் பொடியாக கட் பண்ண வெங்காயம், 2 டேபிள்ஸ்பூன் துருவின கேரட், 2 டேபிள்ஸ்பூன் உருளைக்கிழங்க துருவி தண்ணியில் போட்டிருக்கேன், இதில் சேர்த்துடலாம். பிழிஞ்சு சேர்த்துக்கங்க. 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் நீக்கி கட் பண்ணது, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசால் தூள் இதில் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கலந்தாச்சு. வெங்காயம், கேரட், உருளைக்கிழங்கு, தேங்காய் துருவலில் உள்ள ஈரப்பசையெல்லாம் மாவில் இறங்கட்டும். அது வரைக்கும் ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 15 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்க்கலாம். முன்னாடியை விட மாவு ஈரத்தன்மையாக இருக்குது பாருங்கள். இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது. நம்ம சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தளர்வாகவே பிசைஞ்சிக்கணும். நம்ம இந்த ரொட்டியை வந்து தட்டி தான் போட போகிறோம். அதனால தான் இந்த மாவில் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கிறதுனால ரொட்டி நல்லா மெதுவாக இருக்கும். உருளைக்கிழங்கு துருவல் சேர்த்துருக்கிறதுனால ரொட்டி நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். அடுத்து 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்து மறுபடியும் நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். ரொட்டிக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இனி அடுத்து தட்டி போட்டுடலாம். ரொட்டியை தட்டிடலாம். நான் வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுட்டு இதை அப்படியே தட்டிடலாம். பிளாஸ்டிக் ஷீட் இருந்தாலும் அது மேலேயும் வச்சு நீங்கள் தட்டிக்கோங்க. தட்டியாச்சு. இனி தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். தட்டி வச்ச ரொட்டியை தோசைக்கல்லில் போட்டுடலாம். சின்ன சின்னதாக இருக்கிறதுனால இன்னொரு ரொட்டியையும் இந்த தோசைக்கல்லையே சேர்த்துறேன். ஹை ஃப்ளேமில் இல்லாமல் தீயை குறைச்சி வச்சு இந்த ரொட்டியை போட்டுடுங்க. சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். எப்போவுமே கோதுமை மாவில் சப்பாத்தி, பூரி, தோசை இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுவோம். இதில் காய்கள்லாம் சேர்த்துருக்கோம். கேரட்டு, உருளைக்கிழங்கு தவிர தேங்காய் வெங்காயம்லாம் சேர்த்துருக்கோம். மசால் தூளும் சேர்த்துருக்கோம். அதனால் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்கும் பிடிக்கும். இது ஒரு சைடு வெந்ததும் பிரட்டி போட்டுடலாம். பிரட்டி போட்டதுக்கப்புறமா மறுபடியும் சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட இந்த ரொட்டியை ரெடி பண்ணி கொடுத்து விடலாம். இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம், ஈவினிங் டின்னராகவும் சாப்பிட்டுக்கலாம். முழுக்க முழுக்க நம்ம இது கோதுமாவில் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. அந்த சைடும் வெந்துருச்சு, எடுத்துடலாம். கோதுமை மாவும் மசாலா ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. மீதியில் ரொட்டியும் இதே மாதிரி தட்டி போட்டு எடுத்துடலாம். எல்லா ரொட்டியும் போட்டு எடுத்தாச்சு. நான் இன்றைக்கி தக்காளி தொக்கோடையும் தயிரோடையும் சர்வ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே இந்த ரொட்டிக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.